வணக்கம் யுவர்ஸ். இது தீவுக்குள்ள இருக்கிற வித்தியாசமான சிவன் கோவில். பார்க்க மயில் போல இருக்கிறதால மயில் தீவுன்னு அழைக்கப்படுற இது பழைய அஸ்ஸாமின் கவுஹாத்தி நகர்ல பிரம்மபுத்திரா நதி மத்தியில இருக்கு. இங்கதான் 17 நூற்றாண்டை சேர்ந்த அகோம் பேரரசின் அரசர் கதாதர் சிங்ஹா கட்டிய புகழ்பெற்ற சிவன் கோவிலும் பல அடையாளங்களை தாங்கி நிமிர்ந்து நிற்குது. ஒரு சமயம் ஞான தவத்திலிருந்த சிவபெருமான தனது கணைகளை வீசி காமதேவன் எழுப்ப முயன்றாரு. இதனால கோபமடைஞ்ச சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறக்க மன்மதன் எரிஞ்சு சாம்பல் ஆனாரு. அப்படி மன்மதனை சிவபெருமான் எரிச்ச இடமா சொல்லப்படுறது இந்த மயில் தீவு தான்னு காளிகா புராணம் குறிப்பிடுது. அதனாலதான் இங்க சிவன் கோவில் கொண்ட மலையும் விபூதி மலை, அதாவது பஸ்மாச்சலம்னே குறிப்பிடப்படுது. உலக அளவுல மனிதர்கள் வாழும் மிகச்சிறிய தீவுன்னு புகழ்பெற்ற இங்க உமானந்தர் அப்படிங்கிற பெயரோட சிவபெருமான், சூரிய பகவான், கணபதி மற்றும் பார்வதி தேவி ஆகியவங்க கோயில் கொண்டிருக்காங்க. மேலும் இங்க மகாவிஷ்ணுவின் புகழ்பெற்ற தசாவதார சிலையும் சமீபத்துல தான் கண்டறியப்பட்டது. முழுவதும் குடைவரை கோயிலான இங்க திங்கட்கிழமை வரும் அமாவாசைகள்ல சிவனுக்கு சிறப்பு அர்ச்சனை அபிஷேகம் செஞ்சு வழிபட்டா காமத்தை கடக்கும் ஆற்றல் பெறலாம்னு நம்பப்படுது. பலமுறை நிலநடுக்கம் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களுக்கு உள்ளாகியும் இன்னும் அழியாம நிற்கும் இந்த உமானந்தர் கோயிலுக்கு வடக்கு கவுஹாத்தியிலிருந்து படகுல போயிட்டு வரதே ஒரு தனி அனுபவம் தான். அதனால ஆன்மீக அன்பர்களாலும் சுற்றுலா பயணிகளாலும் எப்பவும் இந்த இடம் பரபரப்பா காணப்படுது. இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.